உறவுகள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களுடன் வணக்கம் கேபிடல் நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறதாகவே இன்றைக்கும் சொந்தங்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல நாளாகவும் இனிய நாளாகவும் அமைவதற்கு எல்லோருக்கும் பொதுவான இறைவனை நாங்கள் இந்த இடத்திலே பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமில்லாமல் இன்றைய நாட்களிலே பிறந்தநாள் விழாக்கள் முதற்கொண்டு அத்தனை சுப காரியங்களிலுமே ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய கேபிடல் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் கேபிடல் நிகழ்ச்சியின் சார்பாகவும் கேபிடல் குடும்பம் சார்பாகவும் அன்பான வாழ்த்துக்களையும் நாங்கள் இந்த இடத்திலே பகிர்ந்து கொள்கின்றோம். ஆகவே ஒவ்வொரு நாளுமே இந்த வணக்கம் கேபிடல் நிகழ்ச்சியின் வாயிலாக நிறைய விடயங்கள் எங்கள் சொந்தங்களுக்கு நாங்கள் பகிர்ந்து கொள்வது வளமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் சொல்லக்கூடிய விஷயம் தான் ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிக்கின்ற பொழுது நல்ல சிந்தனைகளுடனும் நல்ல எண்ணங்களுடனும் ஆரம்பிங்கள் என்ற விஷயத்தை தான் நாங்கள் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இன்றைய காலப்பகுதியும் கொஞ்சம் வித்தியாசமானதாக மாறிக்கொண்டிருக்கின்றது. இதையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு நடத்த பழகிக்கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்பம் துன்பம் எல்லாம் கலந்துதான் வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது. பிரச்சனைகள் எல்லோருக்கும் பொதுவானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் மனதை எப்பொழுதுமே தளரவிடாது. உங்களுடைய இலக்குகளை நோங்கி நீங்கள் எப்பொழுதுமே பயணித்துக் கொண்டிருங்கள். முயற்சிகளை கைவிடாது. எல்லோருக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல சிந்தனையுடன் ஒவ்வொரு நாளையும் ஆரம்பியுங்கள். எல்லா நாளும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்ற விஷயத்தை நாங்கள் எப்பொழுதுமே ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு மாற்றம் ஒன்றுதான் மாறாது என்ற விஷயத்தின் கீழே வந்து நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு நடத்துங்கள் என்ற விஷயத்தை தான் நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். ஆகவே எப்பொழுதுமே மனதை தளர விட்டு விடாதீர்கள். பிரச்சனைகள் எல்லாம் ஒரு நாளைக்கு நிச்சயமாக ஒரு முடிவுக்கு வரும் என்ற நம்பிக்கையுடன் நீங்கள் வாழ்க்கையை கொண்டு நடத்துங்கள் என்ற விஷயங்களை நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். ஆகவே இன்றைக்கும் என்னுடன் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நீண்ட நாட்களுக்கு அப்புறமாக வந்து கம்சி இணைந்து கொண்டிருக்கிறார். அவரையும் நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம் கம்சி. வணக்கம் கஜன். இன்று மலர்ந்திருக்கின்றது மார்ச் மாதம் 30ஆம் திகதி. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லுவார்கள். இன்று புதன்கிழமை அல்லவா. இன்று நல்ல காரியங்களில் ஈடுபடும் அனைவருக்கும் கேபிடல் குடும்பம் சார்பாக நாங்கள் சுப காரியங்களுக்காக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வணக்கம் கேபிடல் வாயிலூடாக ஒவ்வொரு தரப்பட்ட ஒவ்வொரு விடயங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் அது மட்டுமல்லாது நாட்டில் நடக்கக்கூடிய தற்போது நடக்கக்கூடிய விடயங்களை பற்றியும் நாங்கள் வணக்கம் கேபிடல் வாயிலூடாக பேசுவது வழக்கம். அதே சமயத்தில் இந்த தற்போது நாட்டில் பேசுபொருளாக இருக்கின்ற ஒரு விடயம் வந்து எரிபொருள், எரிவாயு, அதன் தட்டுப்பாடுகள், அதிகரிப்புகள், விலை அதிகரிப்புகள் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. அந்த வகையில் இப்போது எரிவாயு, எரிபொருள், மின்சார கட்டணங்களுக்கு தற்போது விலை அதிகரிக்கப்பட மாட்டாது, அதாவது கட்டணங்கள் அதிகரிக்கப்பட மாட்டாது என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வந்திருக்கின்றன. அமைச்சரவையில வந்து அந்த முடிவுகளை வந்து அவங்க எடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை மக்களுக்கு நலன் நோக்காக செய்யறதுக்கும் அரசாங்கம் வந்து முடிவெடுத்துக் கொண்டிருக்கு. ஆகவே இந்த புது வருடத்தை எல்லாம் முன்னிட்டு வந்து நிறைய பேருக்கு வந்து தலா மாசத்துக்கு வந்து 5000 ரூபாய் ஒரு பெறுமதியான சில விஷயங்களை கொடுக்கறதுக்காக வந்து அரசாங்கம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மின் கட்டணங்கள் உயராது என்று சொன்னாலும் கூட ஆனால் மின்வெட்டுகளுடைய மின்வெட்டு வந்து எப்பொழுதுமே இருந்து கொண்டுதான் இருக்க போகின்றது. இன்றும் நாட்டிலுடைய பல பகுதிகளில் வந்து 10 மணித்தியாலத்துக்கும் அதிகமான மின்வெட்டுக்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆகவே அது தொடர்பாகவும் மக்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்ற விஷயத்தை நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்கின்றோம். இது தவிர நிறைய பிரச்சனைகள் நாட்டிலே நடந்து கொண்டிருக்கு. நிறைய விஷயங்களில் வந்து பொருட்களுடைய விலைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே குறிப்பிட்டது போல எரிபொருள், எரிவாயுக்களுடைய விலைகள் இப்போதைக்கு அதிகரிக்கப்பட மாட்டாது என்ற விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் அதுவும் மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருந்து கொண்டிருக்கும். ஏனால் இன்றைக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள் நீண்டகால முடிவுகளாக இருப்பதில்லை. ஏனால் உடனுக்குடன் மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இது தவிர வந்து பத்திரிகைகள் அடிப்பதற்கான அச்சுக்கூலிகள் என்பதெல்லாம் அதிகரித்திருப்பதற்காக சில பத்திரிகைகள் எல்லாம் நிகழ்ச்சி தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் பத்திரிகைகளுடைய விலைகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. மேலும் 10 ரூபாயினால் பத்திரிகைகள் கூட விலைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இவ்வாறு நிறைய மாற்றங்கள் வந்து நாட்டிலே நடந்து கொண்டிருக்கின்றது. இவற்றையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை கொண்டு நடத்துவதற்கு எல்லோருமே பழகிக்கொள்ள வேண்டும் என்ற விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். மட்டுமல்லாமல் நாட்டிலே நிறைய விஷயங்கள் மாறிக்கொண்டுதான் இருக்கின்றது இல்லையா. இவற்றையெல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். இதற்கெல்லாம் தளர்ந்து விடாது. உங்களுடைய இலக்குகளை நோக்கி பயணிங்கள் என்ற விஷயத்தை நாங்கள் சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சிக்குள் வரலாம். ஆகவே ஒவ்வொரு நாளும் இந்த வணக்கம் கேபிடல் நிகழ்ச்சியின் வாயிலாக ஒவ்வொரு தலைப்பின்கள் வந்து நாங்கள் பேசுவது வளமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் பேசக்கூடிய விஷயம் வந்து பெரியோர்கள் வந்து பெரியோர்கள் முதியவர்கள் முதியவர்கள் அறிவில் அச்சய பாத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பின்களை நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். ஆகவே எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் இந்த முதியவர்கள் என்று சொன்னாலே அவர்கள் அறிவில் பெரியவர்களாக இருப்பார்கள். அறிவு பழக்க வழக்கங்கள் முதற்கொண்டு அத்தனை விடயங்களிலுமே வந்து அனுபவசாலிகளாக இருந்து கொண்டிருப்பார்கள். எல்லா விஷயங்களிலுமே அவர்கள் செய்யும் பொழுது ஒரு தெளிவு இருக்கும், ஒரு நிதானம் இருக்கும். ஆனால் இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் நிறைய விஷயங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த வகையில் பெரியோர்களுடைய முக்கியத்துவம் எவ்வாறு இருந்து கொண்டிருக்கின்றது என்ற விஷயத்தை தான் நாங்கள் இன்றைக்கு பேச இருக்கின்றோம். ஆகவே பெரியோர்கள் என்று எடுத்து சொல்லி பார்க்கின்ற பொழுது பெரியோர்கள் வந்து ஒரு வீட்டிலே சாதாரணமாக கூட்டு குடும்பமாக இருக்கின்ற பொழுது அந்த வீட்டிலே வந்து ஒரு பெரியோர் அப்பாவோ அப்பப்பாவோ என்று சொல்லி யாராவது ஒருத்தர் இருப்பார்களாக இருந்தால் அந்த இடத்தில் அந்த வீடு வந்து அவ்வளவு தூரம் செழித்து ஓங்கிக் கொண்டிருக்கும். என்றால் நிறைய விஷயங்களை அங்கே பெரியோர்கள் தான் கொண்டு நடத்தி கொண்டிருப்பார்கள். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து அந்த விடயங்கள் வந்து புரியாது. ஏனென்றால் சொன்னால்
காலையில் எழுபதிலிருந்து ஒவ்வொரு விஷயமாக அவர்கள் சொல்ல தொடங்கி விடுவார்கள். காலையில் இவ்வளவு நேரம் தூங்கக்கூடாது, இந்த நேரத்தில் இப்படி தான் சாப்பிடணும், இவ்வளவு தான் சாப்பிட வேணும், இவ்வாறு உட்கார்ந்து தான் சாப்பிடணும். ஒவ்வொரு விஷயங்களையும் அவர்கள் பார்த்து பார்த்து செய்வார். அணிகின்ற ஆடை அணிகளில் முதல் கொண்டு அத்தனை விடயங்களையுமே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இந்த உடுப்பை தான் போடுங்க, இந்த காலத்தில் இந்த ஆடைகள் அணிய வேணும், இந்த நேரத்தில் இப்படி போகணும், இந்த நேரத்தில் இங்கே போக வேணும், இந்த ஆடைகளை அணிய வேணும் சொல்லி நிறைய விஷயங்களெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் எப்பொழுதுமே பெரியவர்கள். அப்போ அவற்றையெல்லாம் நீங்கள் சின்னவர்களாக இருக்கும் போது அவர்கள் பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். அவர்கள் என்ன இவ்வளவு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், இவ்வளவு விஷயங்கள் எப்பொழுதுமே நச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுடைய பேச்சுக்களை தட்டி கழிக்கக்கூடிய சிறுவர்கள் தான் இன்றைய காலகட்டத்தில் இருந்து கொண்டு எல்லோருமே வந்து தொலைக்காட்சிகளுக்கும் தொலைபேசிகளுக்குள்ளும் மூழ்கி போயிருப்பார்கள். அவர்கள் சில விஷயங்களை கணக்கெடுக்க முடியாது போய் கொண்டிருக்கும். ஆகவே வந்து சில விஷயங்களை எல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்ற விஷயங்களை தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்கின்றோம். பெரியவர்கள் எவ்வளவு தூரம் முக்கியமற்ற விடயங்கள் தொடர்பாக தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். அதற்கு பாதுகாப்பில் உள்ள ஒரு நாடாக அறிவிக்கப்பட்டது. 1831 இதே நாள் யாழ்ப்பாணம் மானிப்பாய் அமெரிக்க மிஷன் கட்டிடம் தீப்பிடித்து அழிந்தன. 1979 இதே நாள் இந்திய மற்றும் அமெரிக்க இசைக்கலைஞர் மற்றும் பாடகர் நோரா ஜோன்ஸ் பிறந்தார். 1984 இதே நாள் ஆஸ்திரேலிய டென்னிஸ் வீராங்கனை சமந்தா ஸ்டோசர் பிறந்தார். 1992 இதே நாள் இந்திய பின்னணி பாடகி பாலக் முச்சால் பிறந்தார். 1664 இதே நாள் சீக்கிய நம்பிக்கை 8 குருவர் கிருஷ்ணன் பிறந்தார். 1840 இதே நாளில் ஆங்கிலேய மற்றும் பிரான்சிய ஆடை வடிவமைப்பாளர் பியூ பிரம்மல் பிறந்தார். சொல்லுவார்கள் இல்லையா. ஆனால் இதற்றையெல்லாம் எல்லோருமே ஏற்றுக்கொண்டு நடக்க
தவறிவிடுகின்றார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இந்த கொரோனா என்ற விஷயம் வந்து வந்ததற்கு பின்னராக நிறைய விடயங்களை வந்து மக்கள் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லா விடயங்களையுமே அவர்கள் தெரிந்து கொள்கின்றார்கள். அடடே, முதியோர்கள் இருந்ததால் தான் இவ்வளவு விஷயங்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கின்றார்கள், அதனால் தான் நாங்கள் இவ்வளவு விடயங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் என்ற விடயங்கள் எல்லாம் நிறைய பேர் வந்து ஞாபகத்தில் வைத்துக் கொண்டிருக்காங்க இல்லையா. இந்த கொரோனா காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து எவ்வளவு விஷயங்கள் பெரியோர்கள் சொன்ன விஷயங்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா. காலையில் எழுந்தவுடன் இந்த சாணகம் தெளித்து கோலம் போடுதல் முதற்கொண்டு மஞ்சள் பயன்படுத்துதல் போன்ற விடயங்களை எல்லாம் நிறைய பேர் தவிர்த்திருந்தாங்க. ஆனால் கொரோனாவுக்கு பின்னராக அந்த விடயங்கள் எல்லாம் அதிகமாக பயன்படுத்த தொடங்கிவிட்டார்கள் என்றால் அவைகிற்றுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கின்றது. என்னென்ன விடயங்களுக்காக இதெல்லாம் பயன்படுத்துகின்றார்கள் என்பது இப்பொழுதுதான் புரிகின்றது. முதலெல்லாம் சொல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு விளையாட்டாக இருக்கும், அதே என்ன இது சொல்லிட்டார்கள், இதெல்லாம் இப்போ செய்யறது யாருக்கு நேரம் என்று சொல்லிலாம் அதை ஒதுக்கிவிட்டு வேறு வேலைகள் செய்வார்களாம். என்னதான் வேலை செய்தாலும் உடல் ஆரோக்கியம் தான் அங்கே முதல் முக்கியமானதாக இருக்கின்றது. அந்த விஷயத்திலே வந்து முதியோர்களுடைய பங்கு அதிகமாக இருந்திருக்கின்றது இல்லையா. நிச்சயமாக இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பானது முதியவர்கள் அறிவில் அட்சய பாத்திரம். இந்த அட்சய பாத்திரம் என்று சொன்னால் எடுக்க எடுக்க குறையாது என்று சொல்லுவார்கள். அதே போல முதியவர்களின் அறிவும் அனுபவமும் அவர்களுக்கு அதிகமாக அனுபவம் தான் சிறந்த ஒரு அறிவாக அந்த காலத்தில் இருந்து இன்று வரை காணப்படுகின்றது. இப்ப அவர்கள் சொல்லுவார்கள், நீங்களும் எங்களுடைய நிலைக்கு வந்தால் தான் உங்களுக்கும் எங்களுடைய அனுபவம் புரியும். அந்த ஒரு ரீதியில் அட்சய பாத்திரமானது எடுக்க எடுக்க குறையாத அளவுக்கு இருக்கின்றபடியால் அது முன்னோர்கள் சொன்ன ஒரு புராண ஒரு இதிகாசம் எடுக்க எடுக்க குறையாது. அதே போல அவர்களது அறிவானது நிச்சயமாக எங்களுக்கு பல்வேறுபட்ட ரீதியில் ஒரு நல்ல விடயங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு தருணங்களை தான் அமைத்து தருகின்றது. நீங்கள் சொன்ன மாதிரி கொரோனா காலகட்டத்தில் முந்தின காலத்தில் இந்த கொரோனா காலகட்டத்தில் தான் நாங்கள் அதை உணர்ந்தோம். இந்த வேப்பிலை கட்டி வாசலில் தொங்க விடுவது, மஞ்சள் தேய்த்து குளிப்பது, அது போன்ற விடயங்களை அவர்கள் அன்றைய காலத்தில் இருந்தே, அதாவது விஞ்ஞான பூர்வமான ஒரு அறிவில்லாத ஒரு சந்தர்ப்பங்களில் அவர்கள் அன்றைய காலத்தில் இருந்தே அதை பின்பற்றித்தான் வாழ தொடங்கினார்கள். அவர்களுடைய வாழ்க்கை முறையானது ஒரு பழக்க வழக்கங்களாக இருந்தாலும் சரி, ஆடை அணிவதில் இருந்தாலும் சரி, அவர்களுடைய வாழ்க்கை முறையானது ஒரு அனுபவம் நிறைந்ததாகத்தான் காணப்பட்டது. அதே நேரத்தில் இப்போது உணவுகள் கூட அவர்களுடைய உணவு பழக்கங்கள் கூட எங்களிடம் இல்லாத ஒரு தருணம் தான் காணப்படுகின்றது இல்லையா. நிச்சயமாக, ஏனென்றால் அன்றைய காலகட்டத்தில் இவர்கள் பயன்படுத்திக்கூடிய உணவுகள் எல்லாமே ரொம்ப தானியங்கள் சார்ந்ததாக இருக்கும். எல்லா உணவுகளுமே வந்து நீண்ட காலத்துக்கு அற்புறமாக கிடையக்கூடிய உணவுகளாகத்தான் இருக்கும். அதனால் வந்து அது சத்து மிகுந்ததாக எல்லாம் இருக்கும். ஆனால் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எடுக்கக்கூடிய உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட் என்று சொல்லக்கூடிய உடனடியாக எடுத்துவிட்டு வந்து தங்களுடைய வேலைகளை பார்த்தாகணும், அடுத்த கட்டத்துக்கு நோக்கி ஓடியாகணும் என்ற கட்டாயத்தில் வந்து எல்லோருமே உணவுகளை எல்லாம் தேவையில்லாமல் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அதனால் தான் முதியவர்கள் இன்றும் கூட நான் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னராக பார்த்துருந்தேன், 110 வயது வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவருக்கு பிறந்த நாள் கொண்டாடி இருந்தார்கள். ஸோ அவ்வாறெல்லாம் இருந்து கொண்டிருக்காங்க. நிச்சயமாக எங்களுடைய தலைமுறை சொல்வதற்கு கவலையாக இருந்தாலும் வந்து அதை நாங்கள் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். எங்களுடைய தலைமுறை அவ்வளவு தூரம் இருக்குமா என்ற கேள்விக்கு நிச்சயமாக இல்லை என்று அடித்து கூறுவதற்கான சாத்திய கூறுகள் தான் அதிகமாக இருக்கிறது. இப்போது கூட்ட குடும்பங்கள் அதிக அளவு இல்லை, அதனால் எல்லோருமே விரும்பக்கூடிய ஒரு விடயம் வந்து தனியாக வாழணும், தனியாக வாழணும், எனக்காக வாழணும், எனக்காக வாழணும் என்று சொல்லி சொல்லி அதிகமாக முதியோர் இல்லங்களே அதிகமாக காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கின்றது. அவர்களுடைய அறிவு பூர்வமான விடயங்களை நாங்கள் ஏற்க மறுக்கின்றோம். நவீன காலமாக மாறிக்கொண்டு வர 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 அவர்களுடைய பழக்க வழக்கங்களை நாங்கள் தவிர்த்து எங்களுடைய எண்ணங்களுக்காக நடந்து சில வாழ்க்கை முறைகளையே நாங்கள் தொலைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மையாக காணப்படுகின்றது இல்லையா. நிச்சயமாக, நிச்சயமாக அவ்வாறான விடயங்கள் எல்லாம் நாங்கள் இதற்கு என்ற கேள்வியை உடனடியாக கேட்போமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுக்கு அங்கே ஒரு சிறந்த பதில் கிடைக்க போகின்றது. ஏனால் இந்த அனுபவம் என்று சொல்லக்கூடிய விஷயம் வந்து அவ்வளவு தூரம் கிடைத்து விடாத ஒரு முக்கியமான விடயம். அனுபவம் என்று சொன்னால் அது அனுபவம் தான். நீங்கள் அவ்வளவு ஆண்டு காலம் அதற்காக பொறுத்திருக்க வேண்டும், ஒவ்வொரு விஷயங்களையும் பட்டு தெளிய வேண்டும், நன்மை எது தீமை எது என்று புரிந்து கொண்டதன் பின்னர் தான் அந்த தெளிவு அந்த அனுபவம் என்ற விடயம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகின்றது. ஆனால் இலகுவாக பெரியோர்கள் சொல்லுகின்ற பொழுதுதான் அந்த விடயத்தை அழைக்க முடியாமல் இருக்கிறது. அனுபவ ரீதியாக அறிந்து கொண்ட புரிந்து கொண்ட விடயத்தை ஒருவர் நேரடியாக சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாக அங்கே இல்லை, அது அவ்வாறு இருக்காது என்ற விடயம் தான் எல்லோருடைய மனதிலுமே தோன்றக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக ஒவ்வொரு நாளுமே நாங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள், நாங்கள் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விடயங்களை மேற்கொள்வோம், ஒவ்வொரு சிந்தனைகளை மேற்கொள்வோம். ஏதோ நாங்கள் நிறைய யோசித்து ஒரு முடிவை நாங்கள் எடுத்ததாக வந்து நாங்கள் யோசித்துக் கொண்டிருப்போம். ஆனால் நாளைக்கு அதை நாங்கள் மீண்டும் சிந்திக்கின்ற பொழுது வந்து எங்களுக்கு வந்து ஐயோ தவறு செய்து விட்டோமோ, இவ்வளவு தூரம் யோசித்திருந்திருந்தாலும் நான் இந்த விடயத்தை நான் கவனிக்காமல் விட்டுவிட்டேன் என்று சொல்லக்கூடிய காலகட்டம் தான் அதிகமாக இருக்கின்றது எல்லோருக்கும். ஏன்னு சொன்னால் எடுக்கக்கூடிய முடிவுகள் எப்பொழுதுமே சரியானதாக இருக்காது, ஒவ்வொரு நாளும் எடுக்கக்கூடிய முடிவுகள். ஏனென்றால் நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நம்மளை சார்ந்து மட்டும் இருக்காது இல்லையா. நிச்சயமாக அது எல்லா விடயங்களையும் சார்ந்ததாகத்தான் இருக்கும். ஆகவே எடுக்கக்கூடிய முடிவுகள்
எப்பொழுதுமே மாறிக்கொண்டுதான் இருக்க முடியும். இன்றைக்கு நன்றையாக இருக்கக்கூடியவருடையும் நாளைக்கு கெட்டதாக எங்களுக்கு தெரிய போகின்றது. ஆகவே எல்லாத்திற்கும் காரணம் அந்த அனுபவம் என்ற விடயம் தான். அந்த அனுபவம் என்ற விடயம் எல்லோருக்குமே அவ்வளவு எளிதில் கிடைத்து விடாது. ஆனால் அந்த அனுபவம் சார்ந்து வாழக்கூடியவர்கள் நிச்சயமாக அங்கே பெரியோர்களும் முதியோர்களாகவும் தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய பேச்சுகளுக்கு நாங்கள் செவி சாய்க்க வேண்டும். என்ன விடயத்தை சொல்ல வருகின்றார்கள், முடிந்தால் ஏன் எதற்கு என்ற கேள்வியை நேரடியாக அவர்களிடம் நாங்கள் கேட்டுவிடலாம். எதற்காக இந்த விடயத்தை கூறினீர்கள், இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்ன. ஆனால் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அதில் இருந்து கொண்டிருக்கின்றது. எல்லோ பெரியார்களும் முதியோர்களுமே வந்து அதற்கான காரணங்களை இலகுவில் கூறிவிடவும் மாட்டார்கள். சில விஷயங்கள் வந்து அது இந்தந்த வயசில் உங்களுக்கு சொல்லக்கூடாது, இந்தந்த வயசில் வந்து அந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியக்கூடாது என்ற விடயத்தை பின்பற்றக்கூடிய பெரியோர்களும் அதிகமாக இருந்து கொண்டிருக்கும். ஏன்னா நிச்சயமாக நான் எதற்கெடுத்தாலும் ஏன் எதற்கு ஏன் இப்படி என்ற கேள்விகளை அதிகமாக கேட்கக்கூடியவனாக இருப்பதால் வந்து இந்த விஷயங்களை சில விடயங்களுக்கான கேள்விகளை கேட்டிருக்கின்றேன். கேட்கின்ற பொழுது இல்லை இல்லை அதுக்குரிய பதில்கள் வந்து சொல்லவும் மாட்டார்கள். அப்படியான விடயங்களும் இருந்து கொண்டிருக்கிறேன். என்றால் சொன்னால் அவர்கள் ஒரு கட்டுக்கோப்பிற்குள் வாழ்வார்கள். ஒரு நன்னறி ரூல்ஸ் எதிக்ஸ் என்று சொல்லக்கூடிய சில விஷயங்களுக்குள்ள தான் இருந்து கொண்டிருப்பாங்க. சில சில விஷயங்கள் இந்த வயசில் பண்ணணும், இந்த விஷயங்களை இந்த இடத்துல தான் நீங்கள் தெரிந்து கொள்ளணும், ஆகவே இதை பண்ணக்கூடாது இதை பண்ண முடியாது என்ற விஷயங்களை தான் அதிகமாக சொல்லுவார்கள். அந்த விடயங்களை நாங்கள் சில நேரங்களில் செவி சாய்க்க வேண்டும். ஆனால் எங்களுக்கு எப்பொழுதுமே நாங்கள் சுத்தியிருந்து பார்க்கின்ற பொழுது ஆனால் ஒரு வகையான அறிவு நிச்சயமாக எங்களிடம் இருக்குமா, இதோ ஒரு விடயத்திற்காகத்தான் கூறுகின்றார்கள். ஆனால் எதற்கு ஏன் என்ற விடயம் தான் எங்களுக்கு நிச்சயமாக தெரியவில்லை. ஆகவே அந்த இடத்துல வந்து ஏன் எதற்கு என்ற விஷயத்தை நாங்களே சிந்தித்தாலும் எங்களுக்கு அந்த இடத்துல நாங்கள் விடை கிடைக்கப் போவது கிடையாது. ஆகவே அந்த ஒரு அறிவை மட்டுமாச்சு நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா, ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் நிச்சயமாக சொல்லியிருக்க மாட்டார்கள். ஏதோ ஒரு காரணம் இருக்க போகிறது. சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, 6 மணிக்கு பிறகு வந்து என்னென்னு சொல்கிற தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, 6 மணிக்கு பிறகு வந்து இந்த ஊசி போன்ற விடயங்களை பயன்படுத்தக்கூடாது, நகம் வெட்டக்கூடாது, இப்படியான விடயங்கள் எல்லாம் குறிப்பிடுவார்கள். அதுக்கு பின்னாலெல்லாம் நிறைய விடயங்கள் இருக்கின்றது. இந்த ஊசியெல்லாம் எதுக்கு போடாமல், ஒரு சில விஷயங்களையும் நான் தெரிந்த விடயங்களே குறிப்பிடுகின்றேன். இந்த ஊசியெல்லாம் எடுத்து தைக்கக்கூடாதுலாம் சொல்லுவாங்கன்னு சொன்னால் அது கீழே விழுந்துட்டேன்னு சொன்னால் இரவு நேரத்தில் வந்து அதை கண்டெடுக்க முடியாது, அதுக்கு பிறகு யாருடைய காலையாது எதிலையாது ஏறிவிடும். அதற்காக தான் எல்லாரும் நினைக்கிறது வந்து ஐயோ ஊசி தைக்கிறதாலே பெண் ஆயிரப்போகுது அப்படி. ஆனால் தச்சு தவிர இப்படி நடக்குமா இருந்தால் அது ஒரு தவறான விடயமாக முடிந்துவிடும். ஆகவே சின்ன சின்ன விஷயங்களே இதில் இதற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியது இந்த அனுபவம் என்று சொல்லக்கூடிய விஷயம்தான். அப்படி நடந்து விட்டால் அது இன்னும் துர்பாக்கியமாக ஆகிவிடும், நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரும். அதுக்காகத்தான் அவர்கள் சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் பார்த்துக்கொள்வார்கள். இப்போ பெண்கள் அணியக்கூடிய ஆடைகளை பொறுத்த வரைக்கும் அதிலேயும் கூட சில சின்ன விஷயங்கள் சொல்லுவாங்க. அது வந்து காலநிலைகளுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஆடைகளை அணிய சொல்லுவார்கள். ஏன்னா இந்த காலத்தில் வந்து நீ இந்த ஆடை அணி. இப்போ இந்த என்ன சொல்ல உதாரணமாக சொல்ல போனால் இந்த காற்றடிக்கக்கூடிய காலங்கள் எல்லாம் இருக்கிறது இல்லை, அந்த காலங்களில் வந்து எந்த ஆடை அணிகளை அணிய வேண்டும் என்ற விடயங்கள் எல்லாம் சரியான உன்னிப்பாக இருப்பார்கள். ஆனால் என்னென்னு சொல்ல இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் வந்து ஐயோ ஏன் அப்படியெல்லாம் நான் போடுவேன், என்னால் அப்படியெல்லாம் போட முடியாது, நான் எனக்கு பிடிச்சதை தான் போடுவேன், நான் மை ரூல்ஸ் மை வேன்னு சொல்லக்கூடிய அதிகமானவர்கள் தான் இன்றைக்கெல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த விடயங்களுக்கு சவி சாய்த்து நிச்சயமாக எல்லோருமே எங்களுக்கு பிடித்த வாழ்க்கையை வாழ்வதற்காக தான் இந்த வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான் இருந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு பிடித்தாற்போல் தான் நாங்கள் வாழ வேண்டும், அதில் எந்த விஷயமும் கிடையாது. அதை நாங்கள் தவறாக சொல்லவில்லை. இருந்தாலும் பெரியோர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு எப்பொழுதுமே செவி சாய்க்கக்கூடியவர்களாகவும் ஏதனருக்கு எதற்காக சொல்லுகின்றார்கள் என்ற கேள்வியும் நாங்கள் கேட்டு விடுவோமாக இருந்தால் நிச்சயமாக எங்களால் ஒவ்வொரு விடயங்களையும் உன்னிப்பாக கவனித்து செய்ய முடியும், வாழ்க்கையில் வந்து முன்னேறி கொண்டிருக்க முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. ஆகவே தொடர்ந்து நிறைய விடயங்கள் நாங்கள் பேச போகின்றோம் இந்த நிகழ்ச்சியிலே. அதுக்கு முன்பதாக நிகழ்ச்சியிலே வந்து அடுத்த ஒரு சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளி வருகின்றது, தொடர்ந்து இணைந்திருக்கலாம். சரி, விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டுமாக வணக்கங்க. பிற நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இன்றைய நாள் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய விடயம் வந்து முதியவர்கள் வந்து அறிவியல் அட்சய பாத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த தலைப்புகளை வந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். இதனுடைய முழு விஷயமே வந்து முதியவர்கள் தான் இன்றைய முக்கியமானவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய அனுபவம் வந்து எப்படியும் யாருக்குமே இலகுவில் கிடைத்து விடாது என்பதைத்தான் மிக முக்கியமான விடயமாக நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே வந்து எல்லோருமே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கக்கூடியது, புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கக்கூடியது வந்து எல்லோருமே முதியவர்களாக இருக்கலாம், அதாவது எங்களுடைய தாத்தா பெற்ற பாட்டிமார்கள் வந்து சம்பாதித்த சொத்துக்கள் எல்லா விஷயங்களையுமே நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அவர்களுடைய என்னென்ன பொருட்கள் இருக்கின்ற அவற்றையெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்வோம், அவர்களுடைய பண வசதிகளை பெற்றுக்கொள்வோம், அவர்கள் கட்டியிருக்கக்கூடிய வீடுகளை எடுத்துக்கொள்வோம், இந்த விஷயங்களையெல்லாம் அவர்களிடம் நாங்கள் நிச்சயமாக வாங்கிக் கொள்வோம் சந்தோஷமாக. ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள் அனுபவங்களை மட்டும் எல்லோருமே ஏற்பதற்கு தவறிவிடுகின்றார்கள் என்பதுதான் ஒரு உண்மையான விடயமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அந்த விஷயத்தில் மட்டும் அவர்களுக்கு எப்பொழுதுமே முரணாக இருக்கும். ஏனென்றால் இவையெல்லாம் காலத்திற்கு ஏற்றாற்போல் இருக்கும், காலத்துக்கு ஏற்றாற்போல் முடிந்தவரை நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம் என்ற விஷயத்தின் பால் வந்து இவற்றையெல்லாம் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அந்த விடயத்தை மட்டும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் அது ஒரு தெளிவான விடயமாகத்தான்
தான் இருக்கும். அது நிறைய விடயங்களை பட்டு தெளிந்ததுக்கு அப்புறமாகத்தான் அந்த அனுபவம் அந்த அறிவு என்றது அவர்களுக்கு கிடைத்திருக்கு என்பது என்ற விடயத்தை வந்து எல்லோருமே ஞாபகத்தில் வைத்திருப்பது கிடையாது. அது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. என்னென்று சொன்னால் இண்டை கிடத்த முடிவு நாளைக்கு சரியாக இருக்கும், நாளைக்கு பிழையாக இருக்கும், பிறகு அதற்கு பிறகு சரியாக இருக்கும், பிழையாக இருக்கும், இதெல்லாம் நடந்து தேறி இதில் எது சரி என்ற விடயத்தை மட்டும்தான் நாங்கள் பெரியோர்கள் வந்து எங்களுக்காக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்னென்று சொன்னால் எங்களுடைய வயது வரைக்கும் அவர்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்கள் வாழ்க்கையில் வேலைக்கே முன்னேற வேண்டும், எல்லா விஷயங்களுமே சாதிக்க வேண்டும் என்ற விடயத்தின்பால் அக்கறையுடன் தான் அந்த விடயங்கள் எல்லாம் உடனடியாக எங்களுக்கு சொல்லித் தருகின்றார்கள். ஆனால் சொல்லுகின்ற பொழுது என்ன உடனடியாக எப்படி சொல்லுகின்ற பொழுது எங்களுடைய வயது வந்து அந்த விடயங்கள் எல்லாம் ஏற்க மறத்து கொண்டுதான் இருக்கிறது. உண்மையில் பார்க்கின்ற பொழுது பெரியோர்கள் முதியோர்களுடைய வாழ்க்கை வரலாறு எப்படி ஆரம்பிக்கிறது என்றால், எப்படியாச்சும் என்னுடைய பிள்ளையை வந்து நான் படித்து நல்லா வசதியாக்கி கரை சேர்க்க வேண்டும் என்ற விடயத்துடன் ஆரம்பித்து வந்து கடைசியில் ஏன் நான் அவர்களை படித்து வசதியாக்கினேன், ஏன் அவர்களை நான் முன்னேறுவதற்கு செய்தேன் என்ற ஒரு சின்ன கவலையுடன் அவர்களுடைய வாழ்க்கை முடிகின்றது என்பதுதான் உண்மையான விடயமாக இருக்கின்றது. ஏன்னு சொன்னால் இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்னுடைய பிள்ளையை எப்படியாச்சும் நான் நல்லா படிக்க வைக்கணும், அவர்கள் எப்படியாச்சும் நான் வெளிநாடுகளுக்கு அனுப்பி நல்ல உத்தியோகம் பார்க்க வைக்க வேண்டும், நல்ல நிலையில் அவர்களை கொண்டு வர வேண்டும் சொல்லி எல்லாம் அவர்கள் எல்லா விடயங்களுமே செய்து விடுவார்கள். தங்களுடைய வாழ்க்கையை அதற்காகவே முழுமையாக அர்ப்பணித்து விடக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் ஒரு கட்டத்திற்கு பிறகு வந்து அவர்களாலும் செய்யாது, பிள்ளைகளுடைய தவறு என்று நாங்கள் உடனடியாக குற்றம் சுமத்தி விடவும் முடியாது. அவர்களால் நிச்சயமாக வெளிநாடு இருக்கக்கூடியவர்களாலும் வந்து உடனடியாக வந்து இந்த இடங்களுக்கு வர முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. என்று சொன்னால் அவ்வளவு சட்டங்கள் அவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் இல்லையா. அவள் இதையெல்லாம் யோசிக்கின்ற பொழுது பெரியவர்களுக்கு உண்மையிலே கவலையாக இருக்கும். ஐயோ, என்னுடைய பிள்ளையை வந்து நான் எனக்கு பக்கத்திலேயே வச்சிருந்திருக்கலாமோ, இப்படியான கவலை குடல்களை வந்து அவருடைய வாழ்க்கை வந்து முடிந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது. இந்த பேரப்பிள்ளைகளுடன் விளையாடுவது போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து இன்றைய காலகட்டத்தில் சரியான குறைவாக இருக்கிறது. என்று சொன்னால் பேரப்பிள்ளைகள் முன்னைய காலகட்டங்கள் போல் தாத்தா பாட்டியுடன் சுற்றி விளையாடுவது என்பது சரியான குறைவாக இருக்கின்றது. இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எல்லாம் தொழில்நுட்பங்கள் தொலைபேசிகளுக்குள்ளேதான் மூழ்கி போயிருக்கின்றார்கள், அதிகமாக மூழ்கி போயிருக்கின்றார்கள். அது காலகட்டமும் கொஞ்சம் மாறிவிட்டது இல்லையா என்றால் அவருடைய கல்வி நடவடிக்கைகளும் அதற்கேற்றாற்போல் மாறிவிட்டது என்பதால் நிச்சயமாக அதற்குள்ளும் அவர்கள் மூழ்கி இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் என்னுடைய காலகட்டம் இதோ என்னுடைய காலகட்டம் என்று சொல்கின்ற பொழுது நீ ஏதோ 30 வயசு 40 வயசு 50 வயசு ஆள் கதைக்கிற மாதிரி எல்லாம் கதைக்கிறாய். என்னென்னு சொன்னால் நானே ஒரு 10 வருடத்திற்கு முன்னர் இருக்குங்கின்ற பொழுது கூட என்னுடைய தாத்தா பாட்டியுடன் எல்லாம் இருந்திருக்கின்றேன். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சிறுவர்கள் வந்து அவ்வாறு இருந்தார்கள் என்று கொண்டால் நிச்சயமாக இல்லை. என்னுடைய தலைமுறை தான் அது கடைசி தலைமுறை என்று நான் நினைக்கின்றேன். அதுக்கு பிறகு வரக்கூடிய அத்தனை தலைமுறையும் வந்து அந்த தாத்தா பாட்டியினுடைய அன்பை வந்து பெறுவதற்கான சாத்தியங்கள் வந்து மிக மிக குறைவாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஏன்னு சொன்னால் எல்லோருடைய திசைகளும் வந்து மாறிக்கொண்டிருக்கும். முன்னைய காலகட்டத்தில் எல்லாம் தாத்தா பாட்டி மட்டும்தான் கண்ணாடி அணிந்திருப்பார்கள், சிறுவர்கள் வந்து கண்ணாடி அணிந்திருக்க மாட்டார்கள். ஆனால் இப்பொழுது வந்து அவர்கள் அணிகின்றார்களோ இல்லையோ நிச்சயமாக சிறுவர்கள் அதிகமாக கண்ணாடிகளை அணிந்த வண்ணம் எல்லாம் தெரிகின்றார்கள். நிச்சயமாக அதுக்குரிய முக்கியமான காரணமாக இந்த தொழில்நுட்பம் தான் அங்கே அதிகமாக காணப்படுகிறது. ஏனென்றால் எல்லா விடயங்களையுமே வந்து முதல் முன்னைய காலகட்டத்தில் வந்து தாத்தா பாட்டி வந்து எல்லா விஷயங்களையுமே சொல்லிக் கொடுத்து விடுவார்கள். இந்தந்த விடயங்கள் இப்படி செய், இப்படி இப்படி படி, இந்தந்த உணவை சாப்பிடு, இதை சாப்பிட்டா இந்த விடயம் கிடைக்கும், இதை சாப்பிட்டா இந்த விஷயம் உணவு கிடைக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு விடயமாக தெளிவுபடுத்தி கொண்டிருப்பார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து அவ்வாறு கிடையாது. நிச்சயமாக என்னென்றால் அவர்கள் ஒரு புறம் இவர்கள் ஒரு புறமாக இருக்கும். பெரும்பாலும் தொலைபேசிகள் மூலமாகத்தான் பேரப்பிள்ளைகளை உறவாடுவதற்கான சாத்தியங்கள் வந்து அங்கே அதிகமாக இருக்கின்றது இல்லையா. நிச்சயம் நிச்சயமாக இன்றைய தலைமுறையாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது அவர்களுடைய வாழ்க்கை பயணங்களை பின்பற்றிய ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்கின்றது என்பதை நாங்கள் உணர மறுக்கின்றோம் இல்லையா கஜே. நிச்சயமாக இன்றைய நவீன காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது அவர்களுடைய அனுபவம், ஆற்றல், திறமை அந்த விடயங்களை சார்ந்துதான் இருக்கின்றது என்ற விடயத்தை நாங்கள் கண்டிப்பாக மறந்துவிட்டு தான் வாழ்கின்றோம். இன்றைய தலைமுறைக்கான ஒரு அடித்தளமாக நேற்றைய நாளை எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய தலைமுறை தான் அதற்கு வழிவகுத்ததாக காணப்படும். அது மட்டுமல்லாது இந்த உலகத்தில் வயது முதிர்ந்தவர்கள் தான் அதிகமாக சாதனைகளை அன்றைய காலத்தில் புரிந்திருக்கின்றார்கள். உதாரணமாக எப்படி சொல்வதென்றால், வயது அதிகமாக இருந்து தாங்கள் சாதித்தவர்கள் நிறைய பல்வேறுபட்டவர்களாலும் பேசப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். மகாத்மா காந்தியாக இருக்கலாம், அப்துல் கலாமாக இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நிறைய பேர், நிறைய இன்னும் சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்கலாம். வயசு ஒரு விடயமாக அவர்கள் கருத்தில் கொள்ள முடியாது. அனுபவம் தான் அங்கே வெற்றி பெற செய்கின்றது இல்லையா. அவ்வளவு தோல்விகளை அவர்கள் சந்தித்திருப்பார்கள், அவர்கள் முயற்சிகளை அவர்கள் எடுத்திருப்பார்கள். அதன்பால் தான் அவர்களால் அவ்வளவு இலகுவாக ஒவ்வொரு விடயங்களுமே வெற்றி பெற செய்யக்கூடியதாக இருக்கின்றது. ஒவ்வொரு விடயங்களுமே சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். முன்னைய காலகட்டத்தில் இருந்தால் போல் வந்து என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அன்றைய காலகட்டத்தில் இருந்த முதியவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருந்தது, அவருடைய ஆரோக்கியமும் வந்து அங்கே அதிகமாக இருந்தது. ஏன்னு சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் ஜிம் அப்படி உடற்பயிற்சி எல்லாம் செய்து எடுத்தக்கூடிய உடம்பு வந்து அவர்கள் சாதாரணமாக தங்களுடைய நாள் வேலைகளிலே வந்து அந்த உடற்பயிற்சியை அந்த உடலை வந்து அவ்வளவு தூரம் ஆரோக்கியமாக வைத்திருந்த முதியவர்கள் வந்து அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்று நாங்கள் தமிழ் சினிமாவில் நிச்சயமாக நிறைய நட்சத்திரங்களை பார்த்துக் கொண்டிருக்கோம். உதாரணமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை கூட நாங்கள் குறிப்பிடலாம் இல்லையா. ஏன்னு சொன்னால் இன்றைக்கு அவர்களுடைய இருக்கக்கூடிய அந்த வயதிலேயும் வந்து இவ்வளவு விஷயங்கள் செய்கின்றார். உறுதியாக பேணி வரும் ஒரு சிறந்த மனிதர், அவரும் ஒரு முதியவர் தான். அந்த விடயத்தை நாங்கள் நிச்சயமாக உறுதிப்படுத்தியும்
விஷயமாகவும் எல்லோருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கு. டூயட் பாட்டி சில விஷயங்கள் பண்ணினாலும் கூட அவருடைய வயது 70 என்பதையும் எல்லோருமே மறந்துவிடக்கூடாது இல்லையா? எவ்வளவு விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார். இன்று வரைக்கும் கதாநாயகனாக மட்டுமே நடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு நடிகர் அவராக தான் இருந்து கொண்டிருக்கிறார் எம்ஜிஆருக்கு அடுத்ததாக. ஸோ இவ்வாறு நிறைய விடயங்கள் எல்லாமே வந்து இப்படி முதியவர்கள் வந்து இப்பொழுதும் சாதித்து கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக ரசிகர்கள் குழம்பி விடுவார்கள், என்ன முதியவர் என்ற தலைப்புங்களும் ரஜினிகாந்த் பற்றி பேசுகிறார் என்றால் அதை எல்லோருமே ஏற்க முடியாது. ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை எல்லோருடைய மனதிலுமே வந்து அவர் பதித்துவிட்டு சென்றுகின்றிருக்கிறார் என்பதான் ஒரு உண்மையான விடயமாக இருக்கின்றன. இன்றைய நாள் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய விடயம் வந்து முதியவர்கள் வந்து அறிவில் அட்சிய பாத்திரம் என்ற தலைப்பெண்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இப்பொழுது நாங்கள் பார்த்துவிட்ட பகுதி கூட திருக்குறள் பகுதி, திருவள்ளுவர் தான் அதை எழுதியிருந்தார். அவரும் கூட ஒரு முதியவர் என்ற விடயத்தை ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். ஏன்னா அவர்களுடைய அனுபவம் தான் இன்றைக்கு அவ்வளவு விசுத்தூரம் வந்து பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த திருக்குறளுக்கு உண்டான மரியாதை வந்து அவ்வளவு தூரம் பறந்துபட்டு காணப்படுகின்றது. இன்றைக்கு வந்து ஆங்கிலத்தில் கூட அதனை மொழிபெயர்ப்பு செய்து அத்தனை பேர் வந்து அதை பார்த்து வியந்து கொண்டிருக்கின்றார்கள். எவ்வாறு விலகு இந்த விடயங்களை எல்லாம் இவ்வளவு சுருக்கமாக இவ்வளவு தெளிவாக இந்த விடயங்களை எவ்வாறு சொல்ல முடிந்தது என்ற விஷயத்தின்கள் வந்து நிறைய விடயங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றன, ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இன்றும் அது ஆச்சரியக்குரியாக தான் இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. ஆகவே இந்த திருக்குறள், இந்த பொன்மொழிகள் இவற்றிற்கெல்லாம் நிறைய அர்த்தங்கள் இருக்கின்றன, நிறைய விடயங்கள் இருக்கின்றன. அதாவது வந்து எப்படி நாங்கள் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இவ்வளவு இலகுவாக எங்களுக்கு கிடைத்துவிட்டது என்ற விஷயம் வந்து அது நிறைய பேருக்கு இன்றைக்கு தெரியல. என்னடா இலகுவாகவும் இலவசமாகவும் கிடைக்கின்ற பொருட்களுக்கு எப்பொழுதுமே மரியாதை வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த பொருட்களுமே இருக்கக்கூடியது. இந்த பொன்மொழிகள், திருக்குறள் போன்றவை எல்லாம் எங்களுக்கு வாழ்வியல் அர்த்தங்களை மிக இலகுவாகவும் சுருக்கமாகவும் உடனடியாகவும் தெரிவித்து விடுகின்றது. ஏன்னால் இந்த விடயங்கள் எல்லாம் நாங்கள் அறிவு சார்ந்தோ அல்லது படித்து அல்லது அனுபவ ரீதியாக பெற வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுக்கு நிறைய காலங்கள் எடுக்கும் என்ற விடயத்தை எப்பொழுதுமே ஒரு மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் அந்த விடயத்தை பார்ப்பீங்களாக இருந்தால் வந்து நிச்சயமாக அது உங்களுக்கு பெரிய ஒரு அறிவை வந்து அந்த இடத்துல தரப்போகிறது. ஏன்னு சொன்னால் ஒரு விடயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் இரண்டு வரி குரலுக்குள்ள வந்து அவ்வளவு விடயங்களை எல்லாம் திணிக்க முடியுமான்னு சொல்லி கேட்டால் நிச்சயமாக அது எல்லாராலையும் முடியக்கூடிய காரியம் கிடையாது. ஒரு சில பேச்சாளர்கள் சில விடயங்களை வந்து மக்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள், அதுவும் ஒரு நல்ல விடயமாக இருந்தாலும் வந்து இப்படிப்பட்ட இந்த பொன்மொழிகள் அறிவு சார்ந்து பேசக்கூடியவர்கள், அனுபவ ரீதியாக பேசக்கூடியவர்கள், முதியவர்கள் பேசக்கூடிய விடயங்கள் எல்லாமே வந்து முக்கியமான விடயமாக இருக்கின்றது. சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வச்சு அவ்வளவு இலகுவாக சுருக்கமாக எல்லா விடயங்களையுமே சொல்லிவிடுவார்கள். ஆகவே இவற்றையெல்லாம் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்கிறீர்களாக இருந்தால் வாழ்க்கையில் இலகுவாக முன்னுவதற்கான வழிகளாகத்தான் இவற்றையெல்லாம் கூறிப்படுகின்றார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த 6 மணிக்கு பிறகு அந்த விஷயம் செய்யக்கூடாது, இந்தந்த உணவுகளைத்தான் சாப்பிட முடியலாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கிறது. நிச்சயமாக அந்த கேள்விகளை நீங்கள் அவர்களிடம் கேட்கலாம். இப்போ உணவுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு போனால் வந்து நிச்சயமாக நாங்கள் எப்பொழுதுமே இந்த ஃபாஸ்ட் ஃபுட் அதிகமாக வந்து மற்ற உணவுகளை தான் உண்மை. ஆனால் முன்னிய காலகட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து உண்ணக்கூடிய உணவுகள் இந்த எள்ளு கேழ்வரகு சாமை போன்ற உணவுகளை எல்லாம் அதிகமாக எடுத்துக்கொண்டு தானிய உணவுகளை அதிகமாக எடுத்திருந்தார்கள். காலையில் வந்து பெரும்பாலும் தானிய உணவுகளாக தான் இருக்கும். மதியமானால் பழஞ்சோற்றையெல்லாம் ரசித்து உண்பார்கள். என்னால் அதில் அவ்வளவு சத்துக்கள் எல்லாம் இருந்து கொண்டு இன்றைய காலகட்டத்தில் இந்தியாவை பொறுத்த இங்கே வந்த விடயம் வந்துவிட்டதா தெரியவில்லை. பழஞ்சோற்றுக்கு என்று சொல்லியெல்லாம் அங்கே கடைகள் இருக்குது. இப்பொழுது அது நவீன உணவாக மாறிக்கொண்டிருக்கு. பழஞ்சோற்றை தேடி அதிகமாக நிறைய பேர் வந்து கொண்டிருக்கு. அதை உருவாக்குவது ஒன்றும் அவ்வளவு கடினமான விடயம் எல்லாம் கிடையாது. நேற்று எடுத்த உணவை வந்து இன்றைய காலையில் தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்றது மட்டும்தான் அந்த பழஞ்சோற்றினுடைய ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. ஆனால் அது ஒரு அதிகமான விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு பொருளாக மாறிக்கொண்டிருக்குது இப்பொழுது. அதே நேரத்தில் இந்த பழஞ்சோறு என்று கூறினீர்கள் தானே, பழஞ்சோறு என்பது நாங்கள் மறந்துவிட்ட ஒரு பொருள் இல்லையா, மறந்துவிட்ட உணவு. அதாவது நாங்கள் சொல்கின்றோம் நேற்றைய உணவையே அதிகாலையில் சாப்பிட வேண்டும் என்பதற்காக இன்றைய இளைஞர்கள் அதை தவிர்த்து வருகின்ற தருணத்தில், அதே நேரத்தில் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் என்று சொல்லுவார்கள், அது நேற்று முந்தைய நாட்களில் வைத்த உணவுகளை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இப்போது உருவாகி கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த பழஞ்சோறு சாப்பிடும் போது அதிகாலையில் வயிறானது குளிர்மை அடையும் என்று முன்னோர்கள் கூறுவார்கள். அது வந்து வைத்தியத்துறையில் அது உண்மையான ஒரு விடயம். அதை சாப்பிடும் போது வயிறானது குளிர்மையாக இருக்கும் அந்த ஒரு சூழ்நிலை. முக்கியமான ஒரு விடயம் வந்து இந்த முன்னோர்களால் தான் விவசாயம் தோன்றிய காலம் இல்லையா. விவசாயம் பார்த்தால் அவர்களுடைய அடித்தளமான ஒரு விவசாயம் தான் இன்று எங்களுக்கு கை கொடுக்கின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது இல்லையா. நிச்சயமா நிச்சயமா, அந்த விடயம் தான் இன்றைக்கு வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறது. அவர்கள் சார்ந்தவர்கள் தான், அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களால் தான் சிலர் ஈர்க்கப்பட்டு இன்றைக்கு அந்த விவசாயம் என்று போன்ற நடவடிக்கைகளையும் அதிகமாக மேற்கொண்டு வருகின்றார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது. ஏன்னு சொன்னால் இன்றைய இளைஞர்கள் வந்து எப்பொழுதுமே ஹைஃபை வாழ்க்கைக்குள்ளதான் அதிகமாக போவதற்கு விரும்புகின்றார்கள். விவசாயம் போன்ற விடயங்களை வந்து தவிர்க்கிறார்கள். ஆனால் எப்பொழுதுமே நாங்கள் இந்த குறை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் அப்படி அந்த விடயத்தை தவிர்த்து கொண்டிருக்கிறார்கள், இந்த விடயத்தை தவிர்த்து கொண்டிருக்காங்க, இதை புரிந்து கொள்ளவில்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது. நிச்சயமாக அது ஒரு பக்கத்தால் அங்கே மாறிக்கொண்டு வருகின்றது என்பதும் உண்மையாக இருக்கின்றது. நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது நிறைய விடயங்கள். இளைஞர்கள் படித்துவிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள், அதாவது பல்கலைக்கழக பட்டப்படிப்பு முடித்த இளைஞர்கள் கூட இன்றைக்கு விவசாயத்துறையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம். நிறைய பேருக்கு அந்த விடயம் தெரியவில்லை. ஆனால் அந்த விடயம் எல்லாம் நாட்டிலே நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. நிறைய பேர் நாங்கள் இன்னும் கொஞ்ச நாளில் அந்த விடயங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள என்றால் அவர்களுடைய அறிவும் அந்த அனுபவம், முதியவர்களுடைய அனுபவம், இவர்களுடைய அறிவும் அங்கே சேருகின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு புரட்சி ஒன்று நடக்கப் போகின்றது. நிறைய விடயங்கள் மாறப்போகின்றது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் முதியவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து சில விஷயங்கள் தெரியும். ஏன்னால் அவர்கள் நன்னறைக்குள்ளே வாழக்கூடியவர்கள் என்பதால் வந்து அந்த சந்தைப்படுத்தல் யுக்திகள் போன்றவற்றை சிலது
சில விஷயங்களை நியாயம் தர்மம் பார்த்து சில விடயங்கள் எல்லாம் அவர்கள் செய்ய மாட்டார்கள். ஆனால் இவர்களுடைய அறிவும் அங்கே சேருகின்ற பொழுது நிச்சயமாக ஒரு சிறந்த மாற்றம் ஒன்று அங்கே கிடைக்கப் போகிறது. ஏன்னு சொன்னால் முதியவர்களை எல்லாம் சிலர் தவறாக பயன்படுத்துவார்கள். அவர்களுடைய அவர்கள் இருக்கக்கூடிய அந்த நல்ல விஷயங்களில் அவர்கள் சிந்திப்பார்கள். இன்னொருவரை ஏமாற்றக்கூடாது, இந்தந்த விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்ல எல்லாம் முதியவர்கள் சிந்திப்பார்கள். ஆனால் அவர்களையெல்லாம் சில கம்பெனிகள் வந்து யூஸ் பண்ணி கொள்வாங்க. இவங்கள்ட்ட இருந்து அந்தந்த விலைக்கு எடுத்து வந்து அவங்க இன்னொரு விலைக்கு கொடுத்து அப்படியே ஏமாற்றக்கூடிய காலங்கள் எல்லாம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. அதுவெல்லாம் இன்னும் கொஞ்ச காலங்களிலே வந்து அதிகமாக மாறிவிடும் என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது. ஆகவே வந்து முதியவர்களை வந்து நீங்கள் பார்க்கின்ற கண்ணோட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். நிறைய பேர் மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் வந்து இன்னும் நிறைய மாற்றங்களை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டும் என்பதை தான் நாங்கள் குறிப்பிடுகின்றோம். அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். எதற்காக சொல்லுகின்றார்கள், ஏன் சொல்லுகின்றார்கள் என்ற விடயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்வீர்களாக இருந்தால் நிச்சயமாக ஒவ்வொரு விடயங்களிலுமே வந்து நிறைய பெரிய பெரிய மாற்றங்களை நாங்கள் எதிர்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என்ற விடயத்தை தான் நாங்கள் குறிப்பிடுகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் முதியோர்களின் அனுபவம் அறிவு பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம் இல்லையா கஜன். நிச்சயமாக எடுத்துக்கொண்டால் முதியோர்கள் எங்களுடைய மிகப்பெரிய சொத்துக்கள் என்றுதான் நாங்கள் கூறுவதோடு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயமாகத்தான் காணப்படுகின்றது. நீங்கள் மட்டுமல்ல நாங்களும் கூட முதியோர்கள் எங்களுடைய மிகப்பெரிய சொத்துக்கள். அவர்களே இப்போதைய காலகட்டத்தில் அதிகமாக வீதிகளில் தான் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகின்றது இல்லையா. அநேகமாக இந்த வீதிகளில் இருக்கும் முதியோர்கள், பெற்ற பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியோர்கள் அதிகமாக காணப்படுகின்றார்கள். அதே நேரத்தில் இந்த முதியோர் இல்லங்களில் முதியவர்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சூழ்நிலையில் பெற்ற பிள்ளைகள் அவர்களை கண்காணிப்பதில் அவர்களுடைய வேலைப்பாடு அந்த ஒரு விடயங்களை காரணம் காட்டி அவர்களை ஒதுக்கி வைப்பது ஆனது தற்போதைய காலகட்டத்தில் மிக மிக அதிகமாக காணப்படுகின்றது. அதே நேரத்தில் ஒரு வீட்டில் தாய் தந்தையாக இருந்து தன்னுடைய பிள்ளைகளை பெற்று வளர்த்து அவர்களுக்காக எல்லாம் செய்து அவர்கள் வளர்ந்தவுடன் அவர்களுக்கான திருமண பந்தமும் அதில் இணைத்துவிட்டு அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக எல்லாமே செய்வார்கள். சொத்துக்களில் இருந்து அநேகமான விடயங்கள், பாசத்தில் இருந்து உறவினர்களை கூட அவர்கள் அமைத்து கொடுத்து விட்டு தாங்கள் விலகி நிற்கும் ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகின்றது. அதே நேரத்தில் தன்னுடைய பெற்ற பிள்ளைக்காக தான் உயிரை கொடுத்து உழைக்கும் அப்பாக்கள் நிறைய அதிகமாக காணப்படுகின்றார்கள். அவர்கள் தான் அதிகமாக உதாசீனப்படுத்தி வெளியேற்றப்படுகின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. இருக்கும் மட்டும் பிள்ளைகள் அவர்களுடைய சொத்துக்கள், அதே நேரத்தில் அவர்களுடைய தேவைகளை தங்களுக்காக எடுத்துவிட்டு அவர்களை தாங்கள் வளர்ந்தவுடன் அவர்களை விலத்தி வைப்பது ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகின்றது. அதே நேரத்தில் அவர்களுடைய குறிப்பாக சொல்ல போனால் இந்த தாத்தா பாட்டிகள் பேர பிள்ளைகளிடம் ஒரு கொஞ்சி விளையாடுவது அவர்களுடைய மன நிம்மதி என்று நினைக்கின்றார்கள். அதை கூட அந்த பிள்ளைகளான நாங்கள் உணர்வதில்லை இல்லையா. நிச்சயமா நிச்சயமா. அதாவது வந்து இன்றைய காலகட்டத்தில் எல்லா விடயங்களையும் மாறிக்கொண்டுதான் இருக்கின்றது. நிறைய விடயங்களை மாற்றத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தாலும் நாட்டினுடைய நிலைமைகள் வந்து மக்களை வந்து அதிகமாக மாற்றிக்கொண்டிருக்கின்றது. அதாவது வந்து இப்போ ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஆண்டுகள் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது நிறைய விடயங்களை மாற்றி இந்த சமூகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. எப்பொழுதுமே சமூகத்தை குறை சொல்வதும் கூடாத விடயமாக இருந்தாலும் வந்து மாற்றத்தை நோக்கி பயணித்தாலும் வந்து ஆண்டுகளின் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது வந்து முதல் இருந்த ஆண்டுகளை விட தற்பொழுது வீதியிலே வீதிக்கு வந்திருக்கக்கூடிய பெரியோர்களுடைய எண்ணிக்கை வந்து நிச்சயமாக அதிகமாகத்தான் இருக்கிறது. ஆதரவில்லாத முதியோர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். அவர்கள் தான் பிச்சைக்காரர்கள் என்று சொல்லி இன்னொரு இடத்துக்கு வந்து மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது. அவர்களுக்கெல்லாம் ஒரு வழி நிச்சயமாக கிடைக்கும். அதாவது வந்து அந்த விடயங்கள் தொடர்பாகவும் நாங்கள் அவதானம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நிறைய பேர் வந்து இன்றைக்கு நிறைய விஷயங்களை வந்து மாற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ அமைப்புகள் எல்லாம் இருக்கின்றன. எத்தனையோ விடயங்களை எல்லாம் நோக்கி சமூகம் பயணித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இருந்தாலும் வந்து அவையெல்லாம் இருப்பதால் தான் இந்த விடயங்கள் நடக்கின்றதும் கேள்வியும் அங்கே இருந்து கொண்டிருக்க அமைப்புகள் பார்த்துக் கொள்ளும் தானே, முதியோர் இல்லங்கள் இருக்கின்றது தானே என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கிறதால தான் வந்து இந்த தவறுகளும் நடக்கின்றதா என்ற வடிவமும் எங்களுக்கு தெரியவில்லை. ஆகவே முதியவர்களை சொத்துக்கள் என்று இன்றைக்கு இந்த சமூகம் நினைக்கின்றதோ எப்பொழுது எண்டுகின்றதோ அப்பொழுதுதான் இந்த சமூகமும் ஒரு சரியான மாற்றத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும். ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த முதியோர்களை சரியாக பயன்படுத்துவார்கள் சில பேர். என்ன அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய முதியோர்களை எல்லாம் சரியாக பயன்படுத்திக் கொள்வார்கள் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு அந்த பென்ஷன் பணம் என்று சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட தொகை வரும் வரைக்கும் அவர்களை வைத்துக் கொண்டிருப்பார்கள். அதெல்லாம் கிடைத்து அது வரும் வரைக்கும் தான் அவர்களை எல்லாம் அதிகமாக வைத்திருப்பார்கள். அதுக்கு பின்னராக அதை வெற்றியெல்லாம் விட்டு விடுவார்கள். அப்படியே சுயநலமாக சிந்திக்கக்கூடியவர்களும் அதிகமாக இருக்கின்றார்களாகவே அவற்றுக்காக மட்டுமே வந்து அவர்கள் பெரியவர்களோ முதியோர்களோ வந்து உங்களுடன் இருந்து விடுவது கிடையாது. நிச்சயமாக முதியோர் அந்த ஏற்கனவே நாங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல காவோலை விட குறுத்தோலை சிரிக்குமாம் என்ற மாதிரி வந்து எல்லோருக்குமே வந்து அந்த பருவம் என்பது கடந்துதான் செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கும். இதுதான் மனித வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. எல்லோரும் எல்லா நேரத்திலும் ஒரு கட்டத்தில் வந்து எல்லா விடயங்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வந்து அவருடைய வாழ்க்கையில் கட்டாயம் நடந்துதான் ஆகும். அது வரைக்கும் நிஜ வாழ்க்கை வந்து உங்களுக்கு சுவாரஸ்யமாகத்தான் நகர்ந்து கொண்டிருக்கும். ஆகவே அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு விடயம் வந்து எல்லோருடைய வாழ்க்கையிலும் அது நடந்து கொண்டுதான் இருக்கும். இந்த வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய சர்ப்ரைஸை வந்து நாளைய காலையில் எழுந்து கொள்வோமா என்றதுதான் ஒரு மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றதாகவே
நாளை காலையில் நாங்கள் எழுந்து கொண்டாமல் இருந்தால் நிச்சயமாக கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு எங்களுடைய வாழ்க்கையை நோக்கி ஓட வேண்டும். ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் மனதில் வைத்துக் கொண்டு தான் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், சுற்றி இருக்கக்கூடியவர்களையும் சிந்தித்துக் கொண்டு தான் எங்களுடைய வாழ்க்கையை நடத்தி ஆகணும். என்னால் தனித்து எங்களால் மட்டும் எல்லா விடயங்களையும் கொண்டு நடத்தவும் முடியாது, இயங்கிவிடவும் முடியாது. எல்லோரையும் சார்ந்து தான் எல்லா விடயங்களுமே இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே முதியவர்கள் அறிவில் அட்சய பாத்திரம் என்ற விடயத்தை வந்து நாங்கள் இன்றைக்கு நிறைய விடயங்கள் மூலமாக உங்களுக்கு வலியுறுத்தியிருந்தோம். சொல்லக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு பின்னாலும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்கிறது. விஞ்ஞான ரீதியான காரணங்கள் கூட அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அவருடைய பேச்சுக்கள், ஒரு வீட்டிலேயே ஒரு முதியவர்கள் இருப்பார்களாக இருந்தால் இந்த கை மருத்துவம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தொடர்பாக நாங்கள் சொல்ல வேண்டும். ஏன்னு சொன்னால் சின்ன சின்ன மருத்துவங்கள், சின்ன சின்ன வலிகள், சின்ன சின்ன நோய்கள் எல்லாம் வருகின்ற பொழுது உடனடியாக இன்றைக்கு வைத்தியசாலையை நோக்கி ஓடுகின்றார்கள் இல்லையா. ஆனால் ஆரம்ப காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவையெல்லாம் கிடையாது, அதிகமாக கிடையாது நிச்சயமாக. ஏனென்றால் அங்கிருக்கக்கூடிய பெரிய மருத்துவராக அந்த முதியோர்கள் தான் இருந்திருக்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது அதுக்கான வாய்ப்புகள் அங்கே அதிகமாக இல்லாமல் மிக 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 குறைவாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மூலிகைகள் தொடர்பான விஷயங்கள் தொடர்பாக பெரிய சிறியவர்கள் முதல் பெரியோர்கள் வரைக்கும் பெரியோர்களுக்கு அதிகமாக அந்த விடயங்கள் எல்லாம் தெரிந்திருந்தது. அதனால தான் நிறைய விஷயங்களுக்கு அவர்கள் தீர்வுகளையும் கண்டிருந்தார்கள் இல்லையா. நிச்சயமாக அந்த விடயங்கள் தொடர்பாக நிறைய பேசியிருந்தது. இன்னொரு விடயம் சொல்ல வேண்டும், இந்த மன நிம்மதியான வாழ்க்கையை தான் அவர்கள் விரும்புவார்கள் இல்லையா. எங்களுக்கும் அதே நேரத்தில் மன நிம்மதியான வாழ்க்கை முறைக்கு தேவையான அவசியமான விடயங்களை தான் அவர்கள் இன்று வரை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் நாங்கள் இளைஞர்களாக இருக்கின்ற நாங்கள் அவர்களை மரியாதையுடனும் அவர்களுக்கு மதிப்பளித்தும் அவர்களுடைய அனுபவங்களை எங்களுடைய செவிகளில் சாய்த்து நாங்கள் திறம்பட வாழ்வோமானால் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பது உண்மையான ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த நேரத்தில் நீங்களும் சரி நாங்களும் சரி நிச்சயமாக இனிவரும் சந்ததியினரும் சரி முதியவர்களின் ஒரு அனுபவ அறிவாற்றலை கண்டிப்பாக ஏன் எதற்கு என்று ஒரு விமர்சனங்களை எழுப்பாமல் அதை கேட்டு இதற்காக ஒரு காரணம் இருக்கும் என்ற ஒரு ரீதியில் அதனை நாங்கள் கற்று மனத்தெளிவோடு இருப்போமானால் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதுதான் உண்மை. நிச்சயமாக நிச்சயமாகவே நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வர வேண்டிய நிறைவும் வந்தாச்சு. ஆகவே என்று தொடர்ந்து முதியோர்கள் தொடர்பாக நிறைய விடயங்களை பகிர்ந்திருந்தோம். ஆகவே முதியோர்களை மதியுங்கள், அவர்கள் சொற்கேட்டு சில விஷயங்களை ஏற்றுக்கொண்டு நடக்க பழகிக்கொள்ளுங்கள் என்ற விடயத்தையும் குறிப்பிட்டு இன்றைய நாள் நிகழ்ச்சியில் இருந்து நிறைவு பெறப்போகின்றோம். ஆகவே இன்றைய நாள் சொந்தங்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல நாளாக அமையும் சொல்லி எல்லோருக்கும் பொதுவான இறைவனையும் நாங்கள் இந்த இடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டு மீண்டும் ஒரு வணக்கம் கபிரல் நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களது அன்பு கலந்த வணக்கங்களுடன் விடைபெறும் நான் குணசேகரம் கஜேந்திரன் மற்றும் கம்சியா சாந்தகுமார். வணக்கம்.